உங்கள் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். கம்ப்யூட்டர் சிக்ஷா இஸ் சப்போர்ட்டட் பை. இன்றைய வகுப்பில் நீங்கள் புதியனவாக சிலவற்றை கற்றுக்கொள்வீர்கள். ஆனால் அதற்கு முன்பாக முந்தைய வகுப்பில் கற்றுக்கொண்டவற்றை ரிவைஸ் செய்வோம். மேக்சிமம் ஃபார்முலாவை நாம் ஏன் பயன்படுத்துகிறோம் என்று உங்களால் கூற முடியுமா? மேக்சிமம் ஃபார்முலாவின் உதவியால் நீங்கள் உங்கள் டேட்டாக்களில் இருந்து மேக்சிமம் வேல்யூவை கண்டுபிடிக்க முடியும். மினிமம் ஃபார்முலாவை நாம் ஏன் பயன்படுத்துகிறோம் என்று உங்களால் கூற முடியுமா? மினிமம் ஃபார்முலாவின் உதவியால் நீங்கள் உங்கள் டேட்டாவில் இருந்து மினிமம் வேல்யூவை பெற முடியும். நார்மல் மற்றும் பேஜ் பிரேக் பிரிவிவுக்கும் இடையில் உள்ள வேறுபாடு என்ன என்று உங்களால் கூற முடியுமா? நார்மல் வியூவில் உங்கள் ஷீட் முழுவதையும் நீங்கள் பார்க்க முடியும். ஆனால் பேஜ் பிரேக் பிரிவியூவில் ஷீட்டில் உங்கள் டேட்டா இருக்கும் பகுதி வரை மட்டும்தான் பார்க்க முடியும். இப்போது உங்கள் கம்ப்யூட்டரை சுவிட்ச் ஆன் செய்து உங்களுக்கு கற்பிக்கப்பட்டுள்ள முறையில் உங்கள் ஃபைலை ஓபன் பண்ணுங்கள். இந்த வகுப்பில் நாம் என்ன கற்றுக்கொள்ள போகிறோம் என்பதை இப்போது பார்ப்போம். மேனுவல் பிரேக்ஸ், செல்ஸ், ரோஸ், காலம், ஷீட், ஷீட் ஃப்ரம் ஃபைல், ஹைப்பர் லிங்க், ஃபங்க்ஷன், ஃபங்க்ஷன் லிஸ்ட் ஆகியவை பற்றிதான் இன்று நீங்கள் கற்றுக்கொள்வீர்கள். அதன் பிறகு இறுதியில் சார்ட் ஆப்ஷன் சிலவற்றை பற்றி கற்றுக்கொள்வீர்கள். பிறகு இஃப், அண்ட், ஆர், கவுண்ட் மற்றும் கவுண்ட் பிளாங்க் ஆகியவற்றுக்கான ஃபார்முலாக்களை பற்றியும் கற்றுக்கொள்வீர்கள். முதலாவதாக நீங்கள் ஒரு டேபிளை உருவாக்குங்கள் அல்லது முன்பே சேவ் பண்ணி வைத்துள்ள ஒரு ஃபைலை ஓபன் பண்ணுங்கள். இப்போது மேனுவல் பிரேக்கை பற்றி கற்றுக்கொள்வோம். ஸ்ப்ரெட்ஷீட்ஸில் நாம் ஏன் மேனுவல் பிரேக்கை பயன்படுத்துகிறோம் என்று உங்களால் கூற முடியுமா? மேனுவல் பிரேக்கை பயன்படுத்தி ஸ்ப்ரெட்ஷீட்டில் நீங்கள் உங்கள் காலம் அல்லது ரோவை டிவைட் பண்ண முடியும். நீங்கள் காலம் அல்லது ரோவை பிரேக் பண்ணும் போதெல்லாம் அந்த பகுதியை உங்களால் பிரிண்ட் பண்ண முடியும். மேனுவல் பிரேக்கை நீங்கள் ரிமூவ் பண்ண விரும்பினால் எடிட் மெனுவுக்கு சென்று டெலீட் மேனுவல் பிரேக் மேனுவல் ஆப்ஷனை பயன்படுத்த வேண்டும். இப்போது நாம் வீடியோவை பார்த்து மேனுவல் பிரேக்கை பற்றி இன்னும் நிறைய கற்றுக்கொள்வோம். இந்த வீடியோவின் மூலம் நாம் மேனுவல் பிரேக்கை எவ்வாறு பயன்படுத்துவது என்பதையும் மற்றும் ரோ பிரேக் மற்றும் காலம் பிரேக்கை எவ்வாறு இன்சர்ட் செய்வது என்பதையும் மற்றும் அதனை எவ்வாறு ரிமூவ் செய்வது என்பதையும் நாம் கற்றுக்கொள்ளலாம். முதலில் நம் பாயிண்டரை B3 என்ற செல்லில் கிளிக் செய்து பிறகு மெனு பாரில் உள்ள இன்சர்ட் மெனு என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்து பிறகு
மேனுவல் பிரேக் என்ற ஆப்ஷனை செலக்ட் செய்தால் நமக்கு ரோ பிரேக் மற்றும் காலம் பிரேக் என்ற இரண்டு ஆப்ஷன்ஸ்கள் இருக்கும். இதில் ரோ பிரேக் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் நமக்கு ரோ பிரேக் ஆனது இன்செர்ட் ஆகிவிடும். மேலும் மறுபடியும் மெனு பாரில் உள்ள ஃபைல் மெனு என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்யவும். பிறகு பேஜ் ப்ரிவியூ என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் நமக்கு ரோ பிரேக் ஆனது பேஜ் ப்ரிவியூவில் தெரியும். அதாவது இவை இரண்டு ஷீட்களாக நமக்கு தெரியும். ரோ பிரேக்களாக நாம் கருத வேண்டும். மறுபடியும் நாம் க்ளோஸ் ப்ரிவியூ என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்து ஷீட்டை க்ளோஸ் செய்யவும். பிறகு அதேபோன்று மறுபடியும் மெனு பாரில் உள்ள இன்செர்ட் மெனு என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்து பிறகு மேனுவல் பிரேக் என்ற ஆப்ஷனில் செலக்ட் செய்தால் நமக்கு இரண்டு ஆப்ஷன்ஸ்கள் இருக்கும். இதில் காலம் பிரேக் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் நமக்கு காலம் பிரேக் ஆனது இன்செர்ட் ஆகிவிடும். அதே போன்று மறுபடியும் ஃபைல் மெனு என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்து பிறகு பேஜ் ப்ரிவியூ என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் நமக்கு காலம் பிரேக் ஆனது இரண்டு ஷீட்களாக பேஜ் ப்ரிவியூ என்ற ஷீட்டில் தெரியும். பிறகு க்ளோஸ் ப்ரிவியூ என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்து இதனை க்ளோஸ் செய்யவும். மறுபடியும் மெனு பாரில் உள்ள எடிட் மெனு என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்து பிறகு டெலிட் மேனுவல் பிரேக் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்யவும். பிறகு காலம் பிரேக் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் நாம் கடைசியாக இன்செர்ட் செய்த மேனுவல் பிரேக் ஆனது டெலிட் ஆகிவிடும். அதாவது காலம் பிரேக் ஆனது டெலிட் ஆகிவிடும். பிறகு மறுபடியும் நம் பாயிண்டரை B3 என்ற செல்லில் கிளிக் செய்து பிறகு எடிட் மெனு என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்து பிறகு டெலிட் மேனுவல் பிரேக் என்ற ஆப்ஷனில் செலக்ட் செய்து பிறகு ரோ பிரேக் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் நமக்கு ரோ பிரேக் ஆனது டெலிட் ஆகிவிடும், அதாவது ரிமூவ் ஆகிவிடும். இப்போது நாம் செல்ஸ் ஆப்ஷனை பற்றி கற்றுக்கொள்வோம். நாம் செல் ஆப்ஷனை ஏன் பயன்படுத்துகிறோம் என்று உங்களால் கூற முடியுமா? செல்ஸ் ஆப்ஷனால் நீங்கள் உங்கள் ஷீட்டில் ஒரு நியூ செல்லை இன்செர்ட் பண்ண முடியும் அல்லது ஒரு நியூ செல்லை கொண்டு வர முடியும். செல்ஸை இன்செர்ட் செய்வதற்கு நாம் கண்ட்ரோல் பிளஸ் பிளஸ் என்ற ஷார்ட்கட் கமாண்டை பயன்படுத்துவோம். வீடியோவின் உதவியை கொண்டு செல் ஆப்ஷனின் பயன்பாடு பற்றி கற்றுக்கொள்வோம். இந்த வீடியோவின் மூலம் நாம் செல்ஸ் ஆப்ஷனை எவ்வாறு பயன்படுத்தலாம் என்பதை கற்றுக்கொள்ளலாம். அதோடும் கூட ஒரு ஷீட்டில் செல்லை எப்படி இன்செர்ட் செய்வது என்பதையும் கற்றுக்கொள்ளலாம். முதலில் நம் பாயிண்டரை B2 என்ற செல்லில் கிளிக் செய்து பிறகு மெனு பாரில் உள்ள இன்செர்ட் மெனு என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்து பிறகு செல்ஸ் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்யவும். இதற்கான ஷார்ட்கட் கமாண்ட் என்பது கண்ட்ரோல் பிளஸ் பிளஸ் ஆகும். கிளிக் செய்தவுடன் ஒரு பாக்ஸ் ஓபன் ஆகும். அதில் நான்கு ஆப்ஷன்ஸ்கள் இருக்கும். ஷிப்ட் செல்ஸ் டவுன், ஷிப்ட் செல்ஸ் ரைட், என்டயர் ரோ, என்டயர் காலம் என்று நான்கு ஆப்ஷன்ஸ்கள் இருக்கும். ஷிப்ட் செல்ஸ் டவுன் என்ற ஆப்ஷன் ஆனது டிஃபால்ட்டாக செலக்ட் ஆகியிருக்கும். பிறகு ஓகே என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் நமக்கு B2வில் ஒரு புதிய செல்ஸ் ஆனது இன்செர்ட் ஆகிவிடும். B2வில் இருந்த நம்பர்ஸ் ஆனது B3க்கு வந்துவிடும். அதே போன்று
B6 இருந்த நம்பர்ஸ் ஆனது B7 இல் வந்துவிடும். இவையே ஒரு செல்ஸ் ஆப்ஷனை எவ்வாறு பயன்படுத்துவது என்பதை கற்றுக்கொள்ளும் முறையாகும். அடுத்து நாம் ரோ ஆப்ஷனை பற்றி கற்றுக்கொள்வோம். ரோ ஆப்ஷனை நாம் ஏன் பயன்படுத்துகிறோம் என்று உங்களால் கூற முடியுமா? ரோ ஆப்ஷனின் உதவியால் நீங்கள் உங்கள் ஷீட்டில் ஒரு நியூ ரோவை இன்சர்ட் பண்ண முடியும். வீடியோவை பார்த்து ரோ ஆப்ஷனை பயன்படுத்துவது பற்றி அதிகமாக கற்றுக்கொள்வோம். இந்த வீடியோவின் மூலம் நாம் ரோ ஆப்ஷனை எவ்வாறு பயன்படுத்துவது என்பதை கற்றுக்கொள்ளலாம். மெனு பாரில் உள்ள இன்சர்ட் மெனு என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்யவும். கிளிக் செய்த பிறகு ரோஸ் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் நமக்கு ஒரு புதிய ரோஸ் ஆனது இன்சர்ட் ஆகி இருப்பதை பார்க்கலாம். மேலும் அதில் நம் தேவைக்கு ஏற்றது போன்று ஏபி என்ற நேமை டைப் செய்யலாம். பிறகு B2 63 என்ற நம்பரையும், பிறகு C2 64 என்ற நம்பரையும், பிறகு D2 66 என்ற நம்பரையும் டைப் செய்யலாம். அடுத்து நாம் காலம் ஆப்ஷனை பற்றி கற்றுக்கொள்வோம். நாம் காலம் ஆப்ஷனை ஏன் பயன்படுத்துகிறோம் என்று உங்களுக்கு தெரியுமா? காலம் ஆப்ஷனால் நீங்கள் உங்கள் ஷீட்டில் அதிக காலம்ஸை இன்சர்ட் செய்ய முடியும். காலம் ஆப்ஷனை பயன்படுத்துவது பற்றி வீடியோவை பார்த்து மேலும் கற்றுக்கொள்ளுங்கள். இந்த வீடியோவின் மூலம் நாம் காலம் ஆப்ஷனை எவ்வாறு பயன்படுத்துவது என்பதை கற்றுக்கொள்ளலாம். முதலில் நாம் நம் மவுஸ் அல்லது டச்பேடை பயன்படுத்தி நமது பாயிண்டரை மெனு பாரில் உள்ள இன்சர்ட் மெனு என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்யவும். கிளிக் செய்த பிறகு காலம்ஸ் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்யவும். கிளிக் செய்தவுடன் நமக்கு B2 என்ற ஒரு புதிய காலமானது இன்சர்ட் ஆகிவிடும். மேலும் B1 என்ற செல்லில் நமது பாயிண்டரை கிளிக் செய்துவிட்டு அங்கு ரோல் நம்பர் என்று டைப் செய்யவும். பிறகு B2 முதல் B7 வரையில் ரோல் நம்பர் 1, 2, 3, 4, 5, 6 என்று டைப் செய்யவும். இப்போது நாம் ஷீட் ஆப்ஷனை பற்றி கற்றுக்கொள்வோம். நாம் ஏன் ஷீட் ஆப்ஷனை பயன்படுத்துகிறோம் என்று உங்களால் கூற முடியுமா? ஷீட் ஆப்ஷனால் நீங்கள் பல ஷீட்ஸை கொண்டு வர முடியும். இருப்பினும் ஷீட் ஆப்ஷனை பயன்படுத்துவதற்கு முன்பாக நீங்கள் இன்சர்ட் செய்ய விரும்பும் புதிய ஷீட் எந்த ஷீட்டுக்கு முன்னே மற்றும் எந்த ஷீட்டுக்கு பின்னே வர வேண்டும் என்பதை நீங்கள் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். வீடியோவை பார்த்து ஷீட் ஆப்ஷனை பற்றி கற்றுக்கொள்ளுங்கள். இந்த வீடியோவின் மூலம் நாம் ஷீட் ஆப்ஷனை எவ்வாறு பயன்படுத்துவது என்பதையும் மற்றும் ஒரு புதிய ஷீட்டை எவ்வாறு இன்சர்ட் செய்வது என்பதையும் கற்றுக்கொள்ளலாம். முதலில் நம் பாயிண்டரை இன்சர்ட் மெனுவில் கிளிக் செய்யவும். கிளிக் செய்த பிறகு ஷீட் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்யவும். கிளிக் செய்தவுடன் ஒரு பாக்ஸ் ஓபன் ஆகும். அதில் இரண்டு ஆப்ஷன்ஸ்கள் இருக்கும். அதில் பிஃபோர் கரண்ட் ஷீட் மற்றும் ஆஃப்டர் கரண்ட் ஷீட் என்று இருக்கும். இதில் ஆஃப்டர் கரண்ட் ஷீட் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்யவும். கிளிக் செய்த பிறகு
ஓகே என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்யவும். கிளிக் செய்தவுடன் நமக்கு ஷீட் 4 என்ற ஒரு புதிய ஷீட் ஆனது இன்செர்ட் ஆகிவிடும். ஏற்கனவே ஷீட் 1, ஷீட் 2, ஷீட் 3 என்ற 3 ஷீட்டுகள் இருந்தன. நாம் ஒரு புதிய ஷீட்டை இன்செர்ட் செய்ததால் நமக்கு ஷீட் 4 என்ற ஷீட் ஆனது ஷீட் 1 அடுத்ததில் நமக்கு இன்செர்ட் ஆகியிருப்பதை பார்க்கலாம். இப்போது நீங்கள் ஷீட் ஃப்ரம் ஃபைல் ஆப்ஷன் பற்றி கற்றுக்கொள்ளுங்கள். ஷீட் ஃப்ரம் ஃபைல் ஆப்ஷனை ஏன் பயன்படுத்துகிறோம் என்று உங்களுக்கு தெரியுமா? ஷீட் ஃப்ரம் ஃபைல் ஆப்ஷனால் நீங்கள் முன்பே சேவ் பண்ணி வைத்திருக்கும் ஒரு ஃபைலில் இருந்து ஒரு ஷீட்டை தேர்ந்தெடுத்து உங்கள் ஷீட்டுக்கு கொண்டு வர முடியும். உங்களுக்கு காட்டப்படும் வீடியோவிலிருந்து ஷீட் ஃப்ரம் ஃபைல் ஆப்ஷனை பற்றி அதிகமாக கற்றுக்கொள்ளுங்கள். இந்த வீடியோவின் மூலம் நாம் ஷீட் ஃப்ரம் ஃபைல் ஆப்ஷன் என்ற ஆப்ஷனை எவ்வாறு பயன்படுத்துவது என்பதை கற்றுக்கொள்ளலாம். முதலில் நாம் நம் மவுஸ் அல்லது டச்பேடை பயன்படுத்தி நமது பாயிண்டரை இன்செர்ட் மெனு என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்து பிறகு ஷீட் ஃப்ரம் ஃபைல் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் நமக்கு ஒரு பாக்ஸ் ஓபன் ஆகும். இதில் நம் தேவைக்கு ஏற்றதை போன்று டெஸ்க்டாப் என்ற அட்ரஸ் பாரை செலக்ட் செய்யவும். செலக்ட் செய்த பிறகு ஸ்ப்ரெட்ஷீட் 1 என்ற ஃபோல்டரில் கிளிக் செய்யவும். பிறகு கிளாஸ் 1 என்ற ஃபோல்டரில் கிளிக் செய்யவும். கிளிக் செய்தவுடன் கிளாஸ் 1 என்ற ஷீட்டை செலக்ட் செய்யவும். செலக்ட் செய்த பிறகு ஓப்பன் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்யவும். கிளிக் செய்தவுடன் ஃப்ரம் ஃபைல் என்ற ஆப்ஷனில் ஷீட் 1, ஷீட் 2, ஷீட் 3 என்று 3 ஷீட்டுகள் இருக்கும். இதில் ஷீட் 1 என்ற ஷீட்டை செலக்ட் செய்யவும். செலக்ட் செய்த பிறகு ஓகே என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்யவும். கிளிக் செய்தவுடன் நமக்கு ஷீட் 1_2 என்ற ஷீட்டில் நாம் செலக்ட் செய்த ஷீட் ஆனது இருப்பதை பார்க்கலாம். மேலும் ஷீட் 1 ஏற்கனவே இருந்த டேட்டாஸ்கள் மட்டும் இருக்கும். ஹைப்பர்லிங்கை நாம் ஏன் பயன்படுத்துகிறோம் என்று உங்களுக்கு தெரியுமா? ரைட்டர் மற்றும் இம்ப்ரெஸ் மாடியூல்ஸில் முன்பே கற்றுக்கொண்டது போல ஹைப்பர்லிங்கை பயன்படுத்தி உங்கள் ஃபைலை மற்றொரு ஃபைலுடன் லிங்க் பண்ணி அதனை ஓப்பன் செய்து அந்த ஃபைலை பயன்படுத்த முடியும். இப்போது ஹைப்பர்லிங்கை பயன்படுத்தி சேவ்டு கால்க் ஃபைலை நீங்கள் அனைவரும் ஓப்பன் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதேனும் சிரமம் இருந்தால் வீடியோவை பாருங்கள். இந்த வீடியோவின் மூலம் நாம் ஹைப்பர்லிங்க் என்ற ஆப்ஷனை எவ்வாறு பயன்படுத்துவது என்பதையும் மற்றும் அதனை எவ்வாறு இன்செர்ட் செய்வது என்பதையும் கற்றுக்கொள்ளலாம். முதலில் நாம் நம் பாயிண்டரை மெனு பாரில் உள்ள இன்செர்ட் மெனு என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்து பிறகு ஹைப்பர்லிங்க் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் ஒரு பாக்ஸ் ஓபன் ஆகும். இதில் ஓபன் ஃபைல் என்ற ஃபோல்டரில் கிளிக் செய்தால் நமக்கு மற்றொரு பாக்ஸ் ஓபன் ஆகும். அட்ரஸ் பாரில் நம் தேவைக்கு ஏற்றதை போன்று டெஸ்க்டாப் ஃபோல்டரை செலக்ட் செய்யவும். பிறகு மறுபடியும் இம்ப்ரெஸ் ஃபோல்டரை செலக்ட் செய்யவும். பிறகு கிளாஸ் 1 என்ற ஃபோல்டரை செலக்ட் செய்யவும். இதில் நம் தேவைக்கு ஏற்றதை போன்று ஏதாவது ஒன்றை செலக்ட் செய்யலாம். அல்லது
ஏதாவது டாக்குமெண்ட்ஸை செலக்ட் செய்ய மறுபடியும் அட்ரஸ் பாரில் டாக்குமெண்ட்ஸ் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்யவும். பிறகு நம் தேவைக்கு ஏற்றதை போன்று கிளாஸ் 11 இம்ப்ரஸ் 1 என்ற ஃபைலை செலக்ட் செய்யவும். செலக்ட் செய்த பிறகு ஓப்பன் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்யவும். கிளிக் செய்தவுடன் டெக்ஸ்ட் என்ற பாக்ஸில் நம் தேவைக்கு ஏற்றதை போன்று ஹைப்பர் லிங்க் என்ற டைட்டிலை டைப் செய்யவும். பிறகு அப்ளை என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்து பிறகு க்ளோஸ் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்யவும். கிளிக் செய்தவுடன் ஹைப்பர் லிங்க் ஆனது C9 அப்ளை ஆகி இருப்பதை, அதாவது இன்சர்ட் ஆகி இருப்பதை நாம் பார்க்கலாம். இதனை ஓபன் செய்வதற்கு நம் மவுஸின் இடது பட்டனை ஹைப்பர் லிங்க் என்ற வேர்டில் 2 முறை கிளிக் செய்தவுடன் நமக்கு ஃபைல்ஸ் ஆனது ஓபன் ஆகிவிடும். இதிலும் நம் தேவைக்கு ஏற்றதை போன்று இதாவது எடிட் செய்து கொள்ளலாம். நாம் இப்போது ஃபங்க்ஷன் ஆப்ஷனை பற்றி கற்றுக்கொள்வோம். ஃபங்க்ஷன் ஆப்ஷனை நாம் ஏன் பயன்படுத்துகிறோம் என்று உங்களால் கூற முடியுமா? ஸ்ப்ரெட்ஷீட்டின் ஃபங்க்ஷன் ஆப்ஷன் என்பது மிகவும் முக்கியமான ஆப்ஷன் ஆகும். ஏனென்றால் ஸ்ப்ரெட்ஷீட்டில் நீங்கள் எல்லா ஃபார்முலாக்களையும் பார்த்து அவற்றை பயன்படுத்த முடியும். வீடியோவை பார்த்து ஃபங்க்ஷன் ஆப்ஷனை பற்றி அதிகமாக கற்றுக்கொள்ளுங்கள். இந்த வீடியோவின் மூலம் நாம் ஃபங்க்ஷன் ஆப்ஷனை எவ்வாறு பயன்படுத்துவது என்பதை கற்றுக்கொள்ளலாம். முதலில் நாம் இன்சர்ட் மெனு என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்யவும். பிறகு ஃபங்க்ஷன் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் ஒரு பாக்ஸ் ஓபன் ஆகும். ஃபங்க்ஷன் என்ற ஆப்ஷனில் ஸ்க்ரோல் அப் டவுன் என்ற ஆப்ஷனை பயன்படுத்தி நம் தேவைக்கு ஏற்றதை போன்று ஏதாவது ஒன்றை செலக்ட் செய்யலாம். அல்லது கேட்டகரி என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் இதிலும் டேட்டாபேஸ், டேட் அண்ட் டைம் போன்ற பல்வேறு கேட்டகரியை செலக்ட் செய்யலாம். மற்றும் ஸ்ட்ரக்சர் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் இதில் எந்த ஒரு ஃபங்க்ஷனும் இருக்காது. மறுபடியும் ஃபங்க்ஷன்ஸ் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்யவும். பிறகு ஏபிஎஸ் என்ற ஃபங்க்ஷன் ஆனது ஏற்கனவே செலக்ட் ஆகி இருப்பதை பார்க்கலாம். பிறகு நெக்ஸ்ட் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்யவும். பிறகு நம்பர்ஸ் என்ற பாக்ஸில் -50 என்று டைப் செய்து பிறகு ஓகே என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் D9 என்ற செல்லில் 50 என்ற நம்பர்ஸ் ஆனது இன்செர்ட் ஆகி இருப்பதை பார்க்கலாம். அடுத்த ஆப்ஷன் என்பது ஃபங்க்ஷன் லிஸ்டுக்கானது ஆகும். ஃபங்க்ஷன் லிஸ்டை நாம் ஏன் பயன்படுத்துகிறோம் என்று உங்களால் கூற முடியுமா? ஃபங்க்ஷன் லிஸ்டால் நீங்கள் எல்லா ஃபார்முலாக்களையும் ஒரு லிஸ்டில் பார்த்து அவற்றை பயன்படுத்த முடியும். வீடியோவின் உதவியால் நாம் ஃபங்க்ஷன் லிஸ்டை பற்றி அதிகமாக கற்றுக்கொள்வோம். இந்த வீடியோவின் மூலம் நாம் ஃபங்க்ஷன் லிஸ்ட் என்ற ஆப்ஷனை எவ்வாறு பயன்படுத்துவது என்பதையும் மற்றும் அதனை எவ்வாறு டெலிட் செய்வது என்பதையும் கற்றுக்கொள்ளலாம். முதலில் நாம் நம் மவுஸ் அல்லது டச்பேடை பயன்படுத்தி நமது பாயிண்டரை மெனு பாரில் உள்ள இன்சர்ட் மெனு என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்யவும். கிளிக் செய்த பிறகு ஃபங்க்ஷன் லிஸ்ட் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்யவும். கிளிக் செய்தவுடன் ஒரு பாக்ஸ் ஓபன் ஆகும். இதில் நம் தேவைக்கு ஏற்றதை போன்று ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனை செலக்ட் செய்யலாம்.
பிறகு இதனை ரிமூவ் செய்வதற்கு மறுபடியும் மெனு பாரில் உள்ள இன்சர்ட் மெனு என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்து பிறகு ஃபங்க்ஷன் லிஸ்ட் என்ற ஆப்ஷனை அன்செலக்ட் செய்தால் நமக்கு ஃபங்க்ஷன் ஆனது ரிமூவ் ஆகி இருப்பதை பார்க்கலாம். நீங்கள் அடுத்து சார்ட் ஆப்ஷனை பற்றி கற்றுக்கொள்வீர்கள். கால்கில் சார்ட் ஆப்ஷனை நாம் ஏன் பயன்படுத்துகிறோம் என்று உங்களால் கூற முடியுமா? சார்ட் ஆப்ஷனை பயன்படுத்தி உங்கள் டேட்டாவை கிராஃபிக்கல் ஃபார்மில் நீங்கள் பார்க்க முடியும். சார்ட் ஆப்ஷனின் உதவியினால் ஒரு ரோவை மற்றொன்றுடன் ஒப்பிடக்கூட உங்களால் முடியும். உதாரணமாக இரண்டு கிரிக்கெட் அணிகளை ஒப்பிடுவதை காட்டுவது கூட ஒரு வகையான சார்ட் ஆகும். சார்ட்டை நீங்கள் கிராஃப் என்றும் கூட அழைக்க முடியும். வீடியோவின் உதவியினால் சார்ட் ஆப்ஷனை பற்றி கற்றுக்கொள்ள நாம் தொடங்குவோம். இந்த வீடியோவின் மூலம் நாம் சார்ட் ஆப்ஷனை எவ்வாறு பயன்படுத்துவது என்பதை கற்றுக்கொள்ளலாம். முதலில் நாம் நம் மவுஸ் அல்லது டச்பேடை பயன்படுத்தி கால்க் ஷீட்டில் உள்ள டேட்டாஸ்களை செலக்ட் செய்யவும். செலக்ட் செய்த பிறகு மெனு பாரில் உள்ள இன்சர்ட் மெனு என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்யவும். கிளிக் செய்தவுடன் பிறகு சார்ட் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் நமக்கு ஒரு பாக்ஸ் ஓபன் ஆகும். இதில் சூஸ் எ சார்ட் டைப் என்ற ஆப்ஷனில் நம் தேவைக்கு ஏற்றதை போன்று காலம், பார், பி, ஏரியா, லைன், நெட், ஸ்டாக் என்று பல்வேறு ஆப்ஷன்ஸ்கள் இருக்கும். இதில் நம் தேவைக்கு ஏற்றதை போன்று பி என்ற சார்ட்டை செலக்ட் செய்து பிறகு நெக்ஸ்ட் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்யவும். கிளிக் செய்த உடன் நமக்கு டேட்டா ரேஞ்ச் ஆனது தெரியும். மறுபடியும் நெக்ஸ்ட் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்த உடன் பிறகு டேட்டா சீரியஸ் என்ற ஆப்ஷன்ஸ்கள் தெரியும். பிறகு மறுபடியும் நெக்ஸ்ட் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்து பிறகு பினிஷ் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் நமக்கு சார்ட் ஆனது ஷீட்டில் இன்செர்ட் ஆகிவிடும். இதில் ஏபி என்பவை டார்க் ப்ளூ கலரில் மற்றும் ஏ என்பவை ரெட் கலரிலும் மற்றும் பி என்பவை எல்லோ கலரிலும் நமக்கு தெரியும். இதனை நம் தேவைக்கு ஏற்றதை போன்று எங்கு வேண்டுமானாலும் ஷீட்டில் நகர்த்தி கொள்ளலாம். இவையே சார்ட் ஆப்ஷன்ஸ்களை எவ்வாறு பயன்படுத்துவது என்பதை கற்றுக்கொள்ளும் முறையாகும். இஃப் அண்ட் ஆர் கவுண்ட் மற்றும் கவுண்ட் பிளாங்க் போன்ற இன்னும் சில ஃபார்முலாக்களை பற்றியும் இப்போது கற்றுக்கொள்வோம். இஃப் ஃபார்முலா ஏன் பயன்படுத்தப்படுகிறது என்று உங்களால் கூற முடியுமா? இஃப் ஃபார்முலா என்பது எளிதான ஆனால் மிகவும் முக்கியமான ஃபார்முலா ஆகும். இது ஒரு கண்டிஷனல் ஃபார்முலா ஆகும். இது லாஜிக்கல் டெஸ்டை நடத்தி ட்ரூ அல்லது ஃபால்ஸ் என்ற ரிசல்ட்டுடன் திரும்பும். உதாரணமாக நீங்கள் பாஸ் மற்றும் ஃபெயிலுக்கு இடையில் கம்பேர் பண்ண முடியும். இஃப் ஃபார்முலாவை பற்றி நிறைய கற்றுக்கொள்வதற்கு நாம் வீடியோவை பார்ப்போம். இந்த வீடியோவின் மூலம் நாம் இஃப் கண்டிஷனல் ஃபார்முலாவை எவ்வாறு அப்ளை செய்வது என்பதை கற்றுக்கொள்ளலாம். முதலில்
நம் மவுஸ் அல்லது டச் பேடை பயன்படுத்தி நமது பாயிண்டரை F2 என்ற செல்லில் கிளிக் செய்யவும். கிளிக் செய்த பிறகு இஸ் ஈக்வல் என்ற சிம்பிளை இன்சர்ட் செய்து, பிறகு ஓபன் பிராக்கெட் என்ற சிம்பிளை இன்சர்ட் செய்து, பிறகு C2 என்ற செல்லை செலக்ட் செய்து, பிறகு செமிகோலன் என்ற சிம்பிளை இன்சர்ட் செய்து, பிறகு E2 என்ற செல்லை செலக்ட் செய்து, பிறகு க்ளோசிங் பிராக்கெட் என்ற சிம்பிளை இன்சர்ட் செய்து, பிறகு என்டர் பட்டனை ஒரு முறை பிரஸ் பண்ணினால் நமக்கு டோட்டல் என்ற காலமில் ஏபி என்ற ஸ்டூடெண்டின் டோட்டல் மார்க்ஸ் ஆனது அப்ளை ஆகும். மீதமுள்ள ஸ்டூடெண்டின் டோட்டல் மார்க்ஸை ஒரே நேரத்தில் செய்வதற்கு C2 என்ற செல்லின் பாக்ஸில் ப்ளாக் கலர் டாட்ஸில் நமது மவுஸின் இடது பட்டனை அழுத்தி பிடித்து கொண்டே கீபோர்டை நோக்கி நகர்த்தினால் F காலமில் டோட்டல் மார்க்ஸ் ஆனது அப்ளை ஆகிவிடும். மேலும் மறுபடியும் நமது பாயிண்டரை G1 என்ற செல்லில் கிளிக் செய்துவிட்டு அங்கு இஃப் என்று டைப் செய்யவும். பிறகு என்டர் பட்டனை பிரஸ் பண்ணவும். பிறகு இசிகோட் என்ற சிம்பிளை இன்சர்ட் செய்யவும். பிறகு இஃப் என்ற ஃபார்முலாவை டைப் செய்யவும். பிறகு ஓபன் பிராக்கெட் என்ற சிம்பிளை இன்சர்ட் செய்யவும். பிறகு F2 என்ற செல்லை செலக்ட் செய்யவும். பிறகு கிரேட்டர் தென் என்ற சிம்பிளை இன்சர்ட் செய்யவும். பிறகு 185 என்ற வேல்யூவை டைப் செய்யவும். பிறகு செமிகோலன் என்ற சிம்பிளை இன்சர்ட் செய்யவும். பிறகு இன்வெர்டட் கொமாவை இன்சர்ட் செய்யவும். பிறகு பாஸ் என்று டைப் செய்யவும். பிறகு க்ளோசிங் இன்வெர்டட் கொமாவை இன்சர்ட் செய்யவும். பிறகு மறுபடியும் செமிகோலனை இன்சர்ட் செய்யவும். பிறகு இன்வெர்டட் கமாவை இன்சர்ட் செய்யவும். பிறகு ஃபெயில் என்று டைப் செய்யவும். பிறகு க்ளோசிங் இன்வெர்டட் கமாவை இன்சர்ட் செய்யவும். பிறகு க்ளோசிங் பிராக்கெட்ஸ் என்ற சிம்பிளை இன்சர்ட் செய்யவும். மேலும் இதில் இரண்டு ஸ்டேட்மெண்ட்ஸ் மற்றும் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆனது சரியாக இருக்கிறதா என்பதை ஒரு முறை சரிபார்க்கவும். மேலும் ஓபன் பிராக்கெட்ஸ், க்ளோசிங் பிராக்கெட்ஸ் மற்றும் செமிகோலன்ஸ் மற்றும் கிரேட்டர் தென்ஸ் போன்ற சிம்பிள்ஸ்கள் சரியாக நாம் பயன்படுத்தி இருக்கிறோமா என்பதை சரிபார்த்து பிறகு என்டர் பட்டனை ஒரு முறை பிரஸ் பண்ணினால் இஃப் ஃபார்முலாவானது G2 அதாவது ஏபி என்ற மாணவர்களின் ரோவில் அப்ளை ஆகி இருப்பதை பார்க்கலாம். மேலும் இந்த இஃப் ஃபார்முலாவை நாம் ஒரே நேரத்தில் செய்வதற்கு நமது பாயிண்டரை G2 என்ற செல்லில் கிளிக் செய்யவும். கிளிக் செய்த பிறகு பிளாக் கலர் பாக்ஸில் டாட்ஸ் லைனில் நமது பாயிண்டரின் இடது பட்டனை அழுத்தி பிடித்து கொண்டே கீபோர்டை நோக்கி நகர்த்தினால் நமக்கு இஃப் ஃபார்முலாவானது ஜி காலமில் அப்ளை ஆகி இருப்பதை பார்க்கலாம். எனவே இந்த ஃபார்முலாவானது ஒவ்வொரு மாணவர்களின் பாஸ் மற்றும் ஃபெயில் என்பதை குறிக்கும். நாம் இப்போது அண்ட் ஃபார்முலாவை பற்றி கற்றுக்கொள்வோம். அண்ட் ஃபார்முலாவின் உதவியால் நீங்கள் இரண்டு வேல்யூஸை சரிபார்க்க முடியும்.
இரண்டு வேல்யூஸும் சரியாக இருந்தால் அது ட்ரூ ஆன்சராக காட்டப்படும், இல்லையேல் அது ஃபால்ஸ் ஆன்சராக காட்டப்படும். அண்டு ஃபார்முலாவை எப்படி பயன்படுத்துவது என்பதை வீடியோவை பார்த்து கற்றுக்கொள்வோம். இந்த வீடியோவின் மூலம் நாம் அண்ட் ஃபார்முலாவை எவ்வாறு பயன்படுத்துவது என்பதை கற்றுக்கொள்ளலாம். முதலில் நாம் நம் மவுஸ் அல்லது டச்பேடை பயன்படுத்தி நமது பாயிண்டரை H1 என்ற செல்லில் கிளிக் செய்து பிறகு அண்ட் என்று டைப் செய்யவும், பிறகு என்டர் பட்டனை ஒரு முறை பிரஸ் பண்ணவும். பிரஸ் பண்ணியவுடன் H2 இசிகோட் என்ற சிம்பிளை இன்சர்ட் செய்து பிறகு அண்ட் என்ற ஃபார்முலாவை டைப் செய்து பிறகு ஓபன் பிராக்கெட்ஸ் என்ற சிம்பிளை இன்சர்ட் செய்து பிறகு E2 என்ற செல்லை செலக்ட் செய்து பிறகு கிரேட்டர் தென் என்ற சிம்பிளை இன்சர்ட் செய்து பிறகு D2 என்ற செல்லை செலக்ட் செய்து பிறகு செமிகோலன் என்ற சிம்பிளை இன்சர்ட் செய்து பிறகு F2 என்ற செல்லை செலக்ட் செய்து பிறகு லெஸ் தென் என்ற சிம்பிளை இன்சர்ட் செய்து பிறகு E2 என்ற செல்லை செலக்ட் செய்து பிறகு க்ளோசிங் பிராக்கெட்ஸ் என்ற சிம்பிளை இன்சர்ட் செய்து பிறகு என்டர் பட்டனை ஒரு முறை பிரஸ் பண்ணவும். நமக்கு H2 அண்ட் ஃபார்முலாவானது ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்டாக தெரியும். மறுபடியும் இந்த ஃபார்முலாவை எடிட் செய்யவும். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ஆனது E2 கிரேட்டர் தென் D2 என்பவை ட்ரூ ஸ்டேட்மெண்ட் ஆகும். ஏனென்றால் D2 உள்ள எண்ணை விட E2 உள்ள எண்ணானது பெரியதானது என்பதை குறிக்கும். எனவே இவை ட்ரூ ஸ்டேட்மெண்ட் ஆகும். இரண்டாவது கண்டிஷனில் இருப்பவை F2 less than E2, அதாவது E2 உள்ள எண்ணை விட F2 உள்ள எண்ணானது பெரியதானது என்பதை இது குறிக்கிறது. எனவே இவை ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் ஆகும். நாம் கண்டிஷனில் ட்ரூ ஸ்டேட்மெண்ட் மற்றும் ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் என இவை இரண்டும் இருப்பதால் நமக்கு ஆன்சரானது ஃபால்ஸாக தெரியும். பிறகு மறுபடியும் H3 இசிகோல்ட் என்ற சிம்பிளை இன்சர்ட் செய்து பிறகு அண்ட் என்ற ஃபார்முலாவை டைப் செய்து பிறகு ஓபன் பிராக்கெட்ஸ் என்ற சிம்பிளை இன்சர்ட் செய்து பிறகு E3 என்ற செல்லை செலக்ட் செய்து பிறகு கிரேட்டர் தென் என்ற சிம்பிளை இன்சர்ட் செய்து பிறகு D4 என்ற செல்லை செலக்ட் செய்து பிறகு செமிகோலன் என்ற சிம்பிளை இன்சர்ட் செய்து பிறகு மறுபடியும் F3 என்ற செல்லை செலக்ட் செய்து பிறகு லெஸ் தென் என்ற சிம்பிளை இன்சர்ட் செய்து பிறகு E3 என்ற செல்லை செலக்ட் செய்து பிறகு க்ளோசிங் பிராக்கெட்ஸ் என்ற சிம்பிளை இன்சர்ட் செய்து பிறகு என்டர் பட்டனை ஒரு முறை பிரஸ் பண்ணினால் H3 ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் ஆனது அப்ளை ஆகும். மறுபடியும் இதே ஸ்டேட்மெண்டை எடிட் செய்து இதில் கண்டிஷன் 1 என்ற ஸ்டேட்மெண்ட் ஆனது D4 என்ற எண்ணை விட E3 என்ற எண்ணானது பெரியதானது என்பதை குறிக்கிறது. எனவே இவை ட்ரூ ஸ்டேட்மெண்ட் ஆகும். மேலும் கண்டிஷன் 2 உள்ள ஸ்டேட்மெண்ட் ஆனது F3 விட E3 ஆனது பெரியதானது என்பதை குறிக்கிறது. ஆனால்
இவை சிறியவை. எனவே இவை ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் ஆகும். கண்டிஷன் ஒன்னில் ட்ரூ ஸ்டேட்மெண்ட்டும் கண்டிஷன் டூவில் ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட்டும் இருப்பதால் இதனை கண்டிஷன் டூவில் ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் இருப்பதால் நாம் லெஸ் தென் என்ற சிம்பிளை டெலிட் செய்துவிட்டு கிரேட்டர் தென் என்ற சிம்பிளை இன்சர்ட் செய்தால் கண்டிஷன் ஒன் மற்றும் கண்டிஷன் டூ என்ற இந்த இரண்டு ஸ்டேட்மெண்ட்டும் ட்ரூ ஸ்டேட்மெண்டாக இருக்கிறது. பிறகு என்டர் பட்டனை ஒரு முறை ப்ரெஸ் பண்ணினால் நமக்கு H3இல் ட்ரூ ஸ்டேட்மெண்ட் ஆனது அப்ளை ஆகும். ட்ரூ ஸ்டேட்மெண்ட் என்பது கண்டிஷன் ஒன் மற்றும் கண்டிஷன் டூ என்ற இவை இரண்டும் ட்ரூ ஸ்டேட்மெண்டாக இருந்தால் நமக்கு ட்ரூ ஸ்டேட்மெண்ட் ஆனது H3இல் அப்ளை ஆகும். அடுத்து நீங்கள் ஆர் ஃபார்முலாவை பற்றி கற்றுக்கொள்வீர்கள். ஆர் ஃபார்முலாவின் உதவியால் நீங்கள் இரண்டு வேல்யூஸை சரிபார்த்து அவற்றில் ஒன்று சரியாக இருந்தாலும் அது ட்ரூ ஆன்சராக காட்டப்படும். இப்போது நாம் ஆர் ஃபார்முலாவின் பயன்பாட்டை இந்த வீடியோ மூலம் கற்றுக்கொள்வோம். இந்த வீடியோவின் மூலம் நாம் ஆர் ஃபார்முலாவை பற்றி கற்றுக்கொள்வோம். முதலில் நாம் நம் மவுஸ் அல்லது டச்பேடை பயன்படுத்தி நமது பாயிண்டரை I1 என்ற செல்லில் கிளிக் செய்யவும். கிளிக் செய்த பிறகு ஆர் ஃபார்முலாவை டைப் செய்யவும். பிறகு I2இல் இசிகோல்ட் என்ற சிம்பிளை இன்சர்ட் செய்யவும். பிறகு ஆர் ஃபார்முலாவை டைப் செய்யவும். பிறகு ஓபன் பிராக்கெட்ஸ் என்ற சிம்பிளை இன்சர்ட் செய்யவும். பிறகு F2 என்ற செல்லை செலக்ட் செய்யவும். பிறகு கிரேட்டர் தென் என்ற சிம்பிளை இன்சர்ட் செய்யவும். பிறகு E2 என்ற செல்லை செலக்ட் செய்யவும். இந்த கண்டிஷன் ஆனது ட்ரூ ஃபார்முலாவாகும். ஏனென்றால் F2இல் உள்ள எண்ணை விட E2இல் உள்ள எண்ணானது சிறியதானவை. எனவே இவை ட்ரூ ஸ்டேட்மெண்ட் ஆகும். மேலும் செமிகோலனை இன்சர்ட் செய்த பிறகு F2 என்ற செல்லை செலக்ட் செய்து பிறகு லெஸ் தென் என்ற சிம்பிளை இன்சர்ட் செய்து பிறகு E2 என்ற செல்லை செலக்ட் செய்யவும். இந்த செகண்ட் கண்டிஷன் ஆனது ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் ஆகும். ஏனென்றால் F2இல் உள்ள எண்ணை விட E2இல் உள்ள எண்ணானது பெரியதானது என்பதை இந்த செகண்ட் கண்டிஷன் ஆனது குறிக்கிறது. எனவே இவை ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் ஆகும். பிறகு க்ளோசிங் பிராக்கெட்ஸை இன்சர்ட் செய்து பிறகு என்டர் பட்டனை ஒரு முறை ப்ரெஸ் பண்ணினால் நமக்கு I2 என்ற செல்லில் ட்ரூ ஸ்டேட்மெண்ட் ஆனது அப்ளை ஆகும். மேலும் அண்ட் ஃபார்முலாவுக்கும் மற்றும் ஆர் ஃபார்முலாவுக்கும் உள்ள இடையில் உள்ள வேறுபாடு என்னவென்றால் அண்ட் ஃபார்முலாவில் கண்டிஷன் ஒன்று மற்றும் கண்டிஷன் இரண்டு இவை இரண்டும் ட்ரூ ஸ்டேட்மெண்டாக இருந்தால் நமக்கு ட்ரூ ஸ்டேட்மெண்டாக தெரியும். ஆனால் மாறி மாறி அதாவது ட்ரூ ஸ்டேட்மெண்ட் மற்றும் ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்டாக இருந்தால் நமக்கு ஃபால்ஸ் என்று தெரியும். ஆனால் ஆர் ஸ்டேட்மெண்டில் ஏதாவது ஒரு கண்டிஷன் ட்ரூ ஸ்டேட்மெண்டாக இருந்தால் இவை நமக்கு ட்ரூ ஸ்டேட்மெண்டாக தெரியும். அடுத்து நாம் கவுண்ட் ஃபார்முலாவை பற்றி கற்றுக்கொள்வோம். கவுண்ட் ஃபார்முலாவின் உதவியால் உங்கள் ஷீட்டில் எத்தனை செல்ஸில் நீங்கள் வேலை செய்துள்ளீர்கள் என்பதை
பார்க்க முடியும். எந்த செல்ஸின் கவுண்டை நீங்கள் பெற முடியும்? வீடியோவின் உதவியினால் கவுண்ட் ஃபார்முலாவின் பயன்பாட்டை இப்போது நாம் பார்க்கலாம். இந்த வீடியோவின் மூலம் நாம் கவுண்ட் ஃபார்முலாவை எவ்வாறு பயன்படுத்துவது என்பதை கற்றுக்கொள்ளலாம். நாம் முதலில் J1 என்ற செல்லில் கவுண்ட் என்று டைப் செய்து பிறகு என்டர் பட்டனை பிரஸ் பண்ணுவோம். பிறகு J2 என்ற செல்லில் இசிகோல்ட் என்ற சிம்பிளை இன்சர்ட் செய்து பிறகு கவுண்ட் என்ற ஃபார்முலாவை டைப் செய்து பிறகு ஓப்பன் பிராக்கெட்ஸ் என்ற சிம்பிளை இன்சர்ட் செய்து பிறகு A1 என்ற செல் முதல் பிறகு G8 என்ற செல் வரை செலக்ட் செய்யவும். பிறகு க்ளோசிங் பிராக்கெட்ஸ் என்ற சிம்பிளை இன்சர்ட் செய்து பிறகு என்டர் பட்டனை பிரஸ் பண்ணினால் நமக்கு J2 கவுண்ட் ஃபார்முலாவானது அப்ளை ஆகும். கவுண்ட் ஃபார்முலா என்பது நாம் செலக்ட் செய்த செல்லில் எங்கெல்லாம் நம்பர்ஸ்கள் இருக்கிறதோ கவுண்ட் பண்ணி அதனை மட்டும் கவுண்ட் செய்வதுதான் கவுண்ட் ஃபார்முலா ஆகும். இப்போது நாம் கவுண்ட் பிளாங்க் ஃபார்முலாவை பற்றி கற்றுக்கொள்வோம். நீங்கள் சேர்ந்துள்ள சீட்டில் எத்தனை செல்கள் பிளாங்காக உள்ளன என்பதை அறிவதற்கு கவுண்ட் பிளாங்க் உதவுகிறது. வீடியோவை பார்த்து கவுண்ட் பிளாங்க் ஃபார்முலாவை பற்றி நிறைய கற்றுக்கொள்வோம். இந்த வீடியோவின் மூலம் நாம் கவுண்ட் பிளாங்க் ஃபார்முலாவை எவ்வாறு பயன்படுத்துவது என்பதை கற்றுக்கொள்ளலாம். முதலில் நாம் K1 என்ற செல்லில் கவுண்ட் பிளாங்க் என்று டைப் செய்யவும். பிறகு K2 என்ற செல்லில் இசிகோட் என்ற சிம்பிளை இன்சர்ட் செய்து பிறகு கவுண்ட் பிளாங்க் என்ற ஃபார்முலாவை டைப் செய்து பிறகு ஓபன் பிராக்கெட்ஸ் என்ற சிம்பிளை இன்சர்ட் செய்யவும். பிறகு நாம் A1 என்ற செல் முதல் G8 என்ற செல் வரை செலக்ட் செய்யவும். செலக்ட் செய்த பிறகு க்ளோசிங் பிராக்கெட்ஸ் என்ற சிம்பிளை இன்சர்ட் செய்து பிறகு என்டர் பட்டனை ஒரு முறை பிரஸ் பண்ணினால் நமக்கு கவுண்ட் ஃபார்முலாவானது K2 அப்ளை ஆகும். அதாவது கவுண்ட் பிளாங்க் ஃபார்முலா என்பது நாம் செலக்ட் செய்த செல்லில் எத்தனை செல்கள் மட்டும் பிளாங்காக இருக்கிறது என்பதை குறிக்கும். இப்போது நீங்கள் அனைவரும் உங்கள் ஃபைலை PDF ஃபார்மேட்டாக எப்படி மாற்றுவீர்கள் என்பதை காட்டுங்கள். இன்றைய வகுப்பு இங்கே நிறைவு பெறுவதால் நீங்கள் அனைவரும் உங்கள் ஃபைலை சேவ் பண்ணிய பிறகு ஃபைலை க்ளோஸ் பண்ணுங்கள். உங்கள் கம்ப்யூட்டரை முறையாக ஷட்டவுன் பண்ணுங்கள். ஆக இன்றைய வகுப்பில் மேனுவல் பிரேக்ஸ், செல்ஸ், ரோஸ், காலம், ஷீட் ஃப்ரம் ஃபைல், ஹைபர்லிங்க், ஃபங்க்ஷன் லிஸ்ட் ஆகியவற்றை பற்றி கற்றுக்கொண்டீர்கள். வகுப்பின் இறுதியில் சார்ட் ஆப்ஷன்ஸ் சிலவற்றையும் கூட கற்றுக்கொண்டீர்கள். அதன் பிறகு இஃப், அண்ட், ஆர், கவுண்ட் அண்ட் கவுண்ட் பிளாங்க் ஆகியவற்றுக்கான ஃபார்முலாக்களையும் பற்றியும் கற்றுக்கொண்டீர்கள். கம்ப்யூட்டர் சிக்ஷா இஸ் சப்போர்ட்டட் பை